வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா அண்மை செய்தி நிறையா கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது விஜயகாந்த் உடல்நிலை சீராக இல்லைன்னு மியாட் நிர்வாகம் சொல்லியிருக்குது. இது வந்து அவர்களுடைய ரசிகர்களுக்கும் தமிழக மக்களுக்குமே சொல்லலாம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமையா மிக்க தலைவர், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை விஜயகாந்த். அவருடைய உடல்நிலை சீராக இல்லை அப்படின்னு சொல்கிற தகவல் வந்து, ஏன்னா 18ஆம் தேதி வந்து அனுமதிக்கப்பட்டார், அதுக்கப்புறம் சரியாயிட்டாருன்னு நிறையா தகவல்லாம் வந்தது. சரியாயிட்டார் அப்படி ஆயிட்டாரு வந்தது. அதுக்கப்புறம் நுரையீரல் தொற்று அப்படிங்கிற மாதிரி வந்து, இப்போ மேலும் 14 நாட்களுக்கு சிகிச்சை தேவைப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் அவருடைய உடல்நிலை சீராக இல்லைங்கிறாங்க. எல்லோரும் நம்ம நினைக்கும் போது விஜயகாந்த் அவர்கள் நல்லபடியாக குணமாகி வரணும், மீண்டும் அதே விஜயகாந்தாக வரணுங்கிறத எல்லாருடைய எண்ணமும். பட் இப்போ இருக்க நிலைமையில் சீக்கிரம் குணமாகி வரணுங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழக மக்களுடன் இரண்டரை கலந்தவர், அப்படி ஒரு அரசியலாவதும் சினிமாவட்டும் முதல்ல நல்ல மனுஷங்க அப்படிம்பாங்க எல்லோரும் அவரை பற்றி சொல்கிறதுக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைன்னு மருத்துவ நிர்வாகம் அறிவித்தது அவருடைய கட்சிக்காரர்கள் மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உரியது. இல்லை என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது, இல்லை வழக்கமான பரிசோதனைக்கு ஒவ்வொரு தடவையும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவார். அப்போ ஏன் எப்பப்போ அனுமதிக்கப்படுவார் வருவார்? அப்போ சில சமயம் வந்து அவங்க பையன் சொன்ன வார்த்தை, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்பா வந்து சொன்ன வார்த்தை, அது பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கு பிரேமலாதாலாம் கண்டனம் தெரிவித்தாங்க. என்னங்க எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் எந்த மனநிலையில் இருப்போம், இப்படி ஆளுக்காள் செய்தி வெளியிடுறீங்களேன்னு. அதனால தான் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இந்த செய்தியை சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்போ இந்த விஷயம் நடக்க போகிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நல்லா இருக்காருன்னு தான் மறுபடி சொன்னாங்க. கட்சி வட்டாரமும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க. வழக்கமான பரிசோதனைனாங்க. வழக்கமான பரிசோதனையில் இப்போது சின்ன ஒரு இடர்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும், நுரையீரலில் அந்த தொற்று இருக்கிறதாகவும், ஏன்னா சளி காய்ச்சலுங்கிற மாதிரி அனுமதிக்கப்பட்டார்னு சொல்லும் போது இப்போ இந்த தகவல் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் கிளப்பியிருக்குது. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், 14 நாட்கள் மருத்துவ கண்காணிப்பு தேவைன்னு மியாட் நிர்வாகம் சொல்லியிருக்குது. இந்த 14 நாட்கள் அப்படிங்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதோடைய சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது. முன்னேற்றம் சீராக இல்லை, உடனே பார்த்துட்ருக்கோம் சரியாயிரும் அப்படி சொல்கிறத விட்டுட்டு 14 நாள் கண்காணிப்பு தேவை அப்படிங்கும்போது, இது வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது போலகுது. இதை வேகமாக முன்னேற்றம் கொண்டு வரத்திற்கு அனைத்து நடவடிக்கையும் அவங்க மியாட் நிர்வாகம் எடுக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. மற்றபடி இது ஒரு அண்மை செய்திங்கிறனால தான் அவங்ககிட்ட சொல்கிறோம். அப்டேட்டும் மறுபடியும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு 1 தடவை நம்ம அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.